विश्वास अमदी अमान तंदै मगन तूयावी नम अनिवरेयुं आशीर्वदी पाराक आमीन क्रिस्तुविन अन्पिलं मगिर्विलं सेंरु वाळुवों तिरुपली निरेवेरित्तु इरैवनुक्कु नंद्री नाम एल्लोरुं अप्पडिये कण्गळै मूडि आंडवर इंद वेळैयिले इंद नाळिले नम्मोडु पेस वेंडुम என்று சொல்லி நாம் கண்களை மூடியவர்களாக ஆண்டவர் இயேசுவின் இறை பிரசன்னத்தை இப்போது நாம் உணர்வோம். ஆவியானவர் நம்மை நிறைத்திருக்கின்றார், நமக்குள் இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கூறியது போல் அவர் உங்களுக்குள் தங்கி எப்போதும் உங்களோடு கூட இருக்கின்றார். அவர் உங்களை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை என்று கூறியபடி ஆவியானவர் நமக்குள் இருப்பதை நாம் இப்போது உணர்வோம். ஆண்டவர் இயேசு அப்பத்தின் வடிவிலே நம் இதயத்திற்குள் வந்திருக்கின்றார். ஆண்டவர் இயேசு அவரது வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கின்றார். என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஆவியும் உயிருமாகும் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த நாளில் கூட அன்று சிறுவன் சாமுவேல் சொன்னது போல ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கின்றேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாக நம் இதயத்தை ஆண்டவர் முன் சமர்ப்பிப்போம். நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய சிந்தனையை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய இதயத்தை, நம்முடைய மனத்தை எல்லாவற்றையும் இந்த வேளையிலே அவர் பாதம் சமர்ப்பிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக நம் உள்ளத்தின் ஆழத்தில் விழுந்து 100 மடங்கு பலன் தரும்படியாக ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசுவே,
நீர் கடந்த இரண்டு நாட்களாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். வெள்ளிக்கிழமை அன்று இங்கு நாங்கள் உம்மை எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய முழு இதயத்தோடும் உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் நாங்கள் உம்மை அன்பு செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். நீர் எங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆம், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்ற புதிய கட்டளையை எங்களுக்கு கொடுத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட நீர் பேசும். மத்தேயு சுவிசேஷம் 10:20 சொன்னபடி, பேசும்போது பேசுவது நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து பேசுவது என் தந்தையின் ஆவியே என்று சொல்லியிருக்கின்றீர். தந்தையின் ஆவியானவரே, இப்போது நீர் பேசும். லூக்கா சுவிசேஷம் 12:12 நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று அந்நேரத்தில் தாம் ஆவியானவர் உங்களுக்கு கற்று தருவார் என்று சொல்லியிருக்கிறீர். ஆவியானவரே கற்றுத்தாரும். லூக்கா சுவிசேஷம் 21:15 நான் உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் அளிப்பேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, நாவன்மையும் ஞானத்தையும் தாரும். இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கின்றோம். நீர் வெளிப்படும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நலமளிக்கட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு அமைதியை கொடுக்கட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை அன்பால் நிரப்பட்டும். அன்னை மரியே தாயே, எங்களுக்காக நீர் பரிந்து பேசும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயை சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, தாயே வாழ்க, தாயே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். நம்ம எப்பவுமே ஒரு புது பாடம் படிக்கிறதுக்கு முன்னால எல்லாருக்கும் முத நாள் படித்த பாடம் ஞாபகத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்குவோம். அது மாதிரி அந்த பாடம் எடுக்கும்போது கிளாஸுக்கு வராத ஆப்சன்டீஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பேசுகிறாங்க தலையும் புரியலையே வாலும் புரியலையே அப்படி அவங்க முழிப்பாங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கவங்களுக்காகவும் சகோதரர் ஜான்சன் சொன்னாங்க, நீ ஒரு ரிவிஷன் எடு அப்படி சொன்னாங்க. அப்போ ஏற்கனவே வந்தவங்களுக்கு இது ஒரு டெஸ்ட்டு. அவங்க இப்போ பதில் சொல்லுவாங்க, படிச்சுட்டு வந்திருக்காங்க அவங்கெல்லாம். ஏன்னா அன்னைக்கு வந்து நல்லா கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரியா, வராதவங்களுக்கு இப்போ என்ன இவங்க படித்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாதான் இன்றைக்கி பிரதர் சொல்லிக்கக்கூடிய அதை தொடர்ந்து அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த புதிய பாடம் நமக்கு நன்றாக புரியும். அப்போ அன்னைக்கு பிரதர் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க நமக்குன்னு சொன்னால், யோவான் சுவிசேஷத்தில் 13:34 சொல்லிக் கொடுத்தாங்க. ஆண்டவர் இயேசு சீடர்களை நோக்கி அவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறேன் அப்படி சொன்னார். அப்போ அதில் அந்த புதிய கட்டளை என்னன்னு சொன்னால், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்துங்கள் அப்படி சொன்னார். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அந்த போல அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், நல்லா அழுத்தி 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 கோடு போட்டு ரவுண்டு போட்டு அது சைட்லலாம் ரொம்ப இது இம்பார்ட்டன்ட் அப்படி போட்டு வச்சுக்கணும். ஏன்னு சொன்னால், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் அப்படி சும்மா ஒன்றும் அவர் சொல்லலை, அவர் வாழ்ந்து காட்டியிருந்தார். சரியா, ஒரு ஆசிரியர் சொல்லுது மாதிரி நீங்கள் எல்லோரும் கிளாஸுக்கு கரெக்டாக பெல் அடிக்கிறதுக்கு முன்னால் ப்ரேயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வந்திருக்கணும் அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன செய்யணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பின்னால் வராமல் முன்னாலேயே வந்து நிற்கணும். அப்போ பிள்ளைங்களாம், ஆ நம்ம டீச்சர் அவங்க முன்னாலே வந்து நிற்பாங்க நம்மளும் போகணும் அப்படி ஓடி வருவாங்க. அது மாதிரி ஆண்டவர் இயேசு எப்படி சொல்லி கொடுத்தாரு, நான் அன்பு உங்களை அன்பு செய்தது போல. 12 பேரை கூட்டிகிட்டு ஆண்டவர் 3.5 வருஷம் நடந்தார். இந்த 12 பேரும் என்ன மாதிரி தொந்தரவு கொடுத்தாங்க அவருக்கு, அப்படி தானே?
என்ன செஞ்சாங்க அவர் அவர் சொன்னதையா கேட்டாங்க கூடி கூடி என்ன செய்தாங்க அங்க தனி தனியா சேர்ந்துட்டாங்க அப்படிதானே சேர்ந்துட்டு ஆண்டவர் சொன்னதை சரியா புரிஞ்சிக்கல இன்னும் சில நேரத்துல என்ன செய்தாங்க செய்ய கூடாதலாம் செஞ்சாங்க கேள்வி எல்லாம் கேட்டாங்க அப்படி எல்லாம் செஞ்சாங்க ஆனா ஆண்டவர் இயேசு என்ன செய்தாரு எப்போதும் அவர்களை அரவணைத்து கொண்டார் கல்யாண வீட்டுக்கு போனாலும் கூட்டிட்டு போவார் எங்க யாராவது இறந்து போயிட்டாங்க அவங்கள சோகப்படுத்தணும் போனாலும் கூட்டிட்டு போவார் போட்டில் போனாலும் கூட்டிட்டு போவார் அப்படிதானே எங்கே போனாலும் கூட்டு போவார் இப்படி தொந்தரவு கொடுக்காங்கன்னு விட்டுட்டு போகல அப்படி அவர் அன்பு செய்தார் அவர் தன்னுடைய அவர் சொன்னதை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டினார் அதனால தான் இப்படி ஒரு கட்டளை கொடுக்கிறார் சரியா நம்ம வீட்லேயும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கட்டளை கொடுக்கும்போது பிள்ளைங்க என்ன செய்வாங்க எதிர்த்து கேட்பாங்க நீங்கள் நல்லா டிவி பார்த்துட்டு என்னைய பார்க்காத நான் சொல்கிறீங்க முதல்ல நீங்கள் ஒழுங்காக இருங்க அப்படி சொல்லுவாங்க ஆனால் சீடர்களுக்கு ஆண்டவர் அப்படி சொல்ல முடியுமா முடியாது ஏன் ஏனென்றால் ஆண்டவர் அன்பாகவே இருந்தார் எப்போதும் நிபந்தனையற்ற அன்பை மற்றவரிடம் காட்டினார் அதுக்கப்புறம் இந்த பகுதியை விளக்கும்போது சகோதரர் சொல்லிக் கொடுத்தாங்க நமக்கு எப்படி நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் அந்த அன்பை பற்றி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அதில் என்ன சொன்னாங்கன்னா கடவுளை நாம் உண்மையிலேயே நாம் கடவுளை அன்பு செய்கின்றோமா அப்படி கடவுளை அன்பு செய்தால் நிச்சயமாக ஒருவர் மற்றவரை நம்மால் என்ன செய்ய முடியும் அன்பு செய்ய முடியும் ஏனென்றால் நமக்குள் இருப்பதைத்தான் நாம் பிறருக்கு வழங்க முடியும் நமக்குள் அன்பு இருந்தால்தான் அந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் ஆண்டவரோடு இணைந்திருந்தால்தான் அந்த அன்பு நமக்குள் கடந்து வரும் அவர்தான் நிபந்தனையற்ற அன்பை அன்கண்டிஷனல் லவ் நேத்துக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அகாபே லவ் அப்படி சொல்லிக் கொடுத்தாங்க நேத்துக்கு மாலையில் அந்த அன்பு நமக்குள் நிறைந்திருக்க வேண்டும் அப்போ நம்ம ஆண்டவரை எப்படி அன்பு செய்யணும் நமக்கு தெரில நீங்கள் ஆண்டவர் அன்பு செய்கிறீங்களா ஆமாம் ஆமாம் நாங்கள் அன்பு செய்கிறோம் அப்படி நம்ம சொல்லுவோம் அப்போ ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தாரு உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு மனத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் நீ அன்பு செய்ய வேண்டும் அப்போ அதைத்தான் பிரதர் அன்னைக்கு விளக்குனாங்க ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் நாலு பாயிண்ட்டையும் சொல்லிக் கொடுத்து நாலு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க அப்போ முதல்ல உன் முழு இதயத்தோடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னாங்க அதை நம்ம முதரோடு இருக்க முதல் சொல்லுங்க லூக்கா 7:36-39 புதுசாக வந்தவங்க குறிச்சுக்கோங்க லூக்காஸ் விசேஷம் 7:36-39 முடிய உள்ள இறைவசனங்களில் ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்கின்றோம் வராதவங்க அதை குறிச்சுக்கோங்க அந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்குறோம் ஆண்டவர் இயேசு எங்கே போகிறாரு ரெண்டாவது உள்ளவங்க சொல்லுங்கள் ஆண்டவர் இயேசு எங்கே போனார் அந்த பகுதியில் எங்கே போனார் அவர் அதில் பரிசேயருடைய வீட்டில் ஆண்டவருக்கு என்ன கொடுத்துருந்தாங்க விருந்து கொடுத்துருந்தாங்க உடனே அந்த விருந்துக்கு அங்கே போனார் அங்கே போனதும் அங்கே உட்கார்ந்துருந்தார் அப்போ அங்கே என்ன நடந்தது யார் வந்தாங்க அப்படி உட்கார்ந்துருக்கும்போது யார் வந்தா பாவியான பெண் ஒருவர் அங்கு வந்தார் அவங்க வந்து என்ன செய்தாங்க நறுமண தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவர் இயேசுடைய பாதத்திலே அவர்கள் பூசினார்கள் அப்போது அங்கே இருந்த அந்த பரிசேயர் என்ன நினைச்சாரு இவ ஒரு பாவி பெண் ஆனா இவ இப்படி தன்னை தொடுதது யாருன்னு கூட தெரியாம ஆண்டவர் இப்படி இருக்கின்றாரே அப்படி அவர் தன்னுடைய உள்ளத்தில் நினைத்தார் அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் அந்த பகுதியில் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் அவருக்கு அவர் நீர் இந்த உள்ளத்தில் இவ்வாறு சிந்திப்பதேன் அப்படி சொல்லிட்டு என்ன சொன்னார் ஒருத்தங்க வாசிங்க அதை அந்த அந்த பகுதியில் ஆண்டவர் இயேசு பேசினதை வாசிங்க அங்கு ஆண்டவர் எதை கூறுகின்றார் அவரிடத்திலே ஓர் நிகழ்ச்சியை கூறி எவ்வாறு அந்த கடன்பட்டவரை மன்னிக்கின்றார் என்று கூறி ஆண்டவருடைய மன்னிக்கும் அன்பை அவர் வெளிப்படுத்தினார் எனவே இந்த பெண் இவ்வளவு ஒரு பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த பெண்ணை அங்கு அவள் அன்பு செய்வதை ஆண்டவரை அன்பு செய்வதை அவளுடைய தகுதியை பாராமல் அவளுடைய பின்னால் உள்ள வாழ்க்கையை பாராமல்
அவள் எவ்வாறு துணிந்து வந்து ஆண்டவரை அன்பு செய்தாள் அந்த அன்பை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் அப்போது அவள் முழு இதயத்தோடு இதயத்தோடு அப்ப இதயத்தின் ஆழத்திலிருந்து அன்பு செய்வது மிக மிக ஒரு முக்கியமான நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்றால் நாம் எப்படி அன்பு செய்யணும் முழு இதயத்தோடு அந்த பெண் தன்னுடைய நிலைமையை அறிந்திருந்தோம் அவளுக்கு இருந்த ஆபத்தை அறிந்திருந்தோம் அவ பின்வாங்கினாளா எல்லாரும் அந்த பரிசேயர்கள் என்றால் திருச்சட்டம் தெரிஞ்சவங்க அவங்க வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது திடீர்னு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பெண் நுழைய முடியாது தன்னை பற்றி என்ன சொல்வார்கள் ஏன்னா அந்த காலத்தில் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு வைத்திருந்த தண்டனை என்னது அவர்களை கல்லால் எறிந்து கொள்வார்கள் ஆனால் அந்த பெண் பின்வாங்கினாங்களா இல்லை அவங்க உள்ளத்தில் என்ன இருந்துச்சு ஆர்வம் இருந்தது முழு ஆர்வம் இருந்தது தாகம் இருந்தது ஆண்டவரை நான் எப்படியாவது அன்பு செய்ய வேண்டும் என்று எனவே முழு இதயத்தோடு அவர்கள் அவ்வாறு சென்று ஆண்டவருடைய பாதத்திலே அந்த நறுமண தைலத்தை பூசினார்கள் எனவே நாமும் அன்பு செய்யும் போது ஆண்டவரை முழு இதயத்தோடு நாம் அன்பு செய்ய வேண்டும் இரண்டாவதாக முழு உள்ளத்தோடு அன்பு செய்தல் அதற்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க அது என்ன ரெஃபரன்ஸ் ஒருத்தங்க சொல்லுங்க யோவான் 15 முதல் 19 வரை உள்ள இறை வசனங்கள் அத புதுசா வந்த அவங்க எல்லாம் குறிச்சுக்கோங்க யோவான் 15 முதல் 19 வரை அங்க ஆண்டவர் உயிர்த்த இயேசுவின் அனுபவம் ஆண்டவர் இயேசு இந்த சீடர்களுடைய எல்லா நடவடிக்கையையும் அவர் கண்டு அதை அனுபவித்து சிலுவையிலே சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டு பின்பு அவர் உயிர்த்தெழுந்தார் பாருங்க ஆண்டவர் இயேசு சீடர்கள் எவ்வாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள் என்று தெரிந்த பின்பும் அவர் என்ன செஞ்சாரு மீண்டும் அவர்களை தேடி சென்றார் அப்போ அங்கே பேதுரு ஆண்டவர் சிலுவை மரணத்திற்கு செல்லும்போது அவர் மும்முறை அவரை மறுதளித்தவர் ஆண்டவர் ஏசிட்டு அவர் சொன்னார் நான் அப்படிலாம் மறுதளிக்க மாட்டேன் நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே என் உயிரையும் உமக்காக கொடுப்பேன் நான் உம்மோடு இறப்பேன் என் உயிரையும் கொடுப்பேன் இப்படிலாம் தான் பேசினவர் பேதுரு ஆனால் நடந்தது என்ன அவர் பயந்து போய் ஆண்டவரை மறுதளித்தார் அதன் பின்பு என்ன செஞ்சார் சீடர்கள்லாம் கூட்டிட்டு ஆண்டவர் தான் இறந்து போயாச்சே இனிமே நம்ம தொழிலுக்கு போவோம் நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படி சொன்னார் உடனே அவங்களாம் சொன்னால் நாங்களும் வருகிறோம் அப்படி சொன்னாங்க அப்போ எல்லாரும் சேர்ந்து பழைய தொழிலுக்கு போயிட்டாங்க அங்கே போனப்போ ஆண்டவர் இயேசு கரையிலே வந்து நின்றார் அதை பார்த்து சீடர் ஒருவர் சொன்னார் அவர் ஆண்டவர் தான் அப்படின்னு உடனே பேதுரு என்ன செஞ்சார் குதிச்சார் நின்ன போட்டில் இருந்து குதிச்சு நான் ஆண்டவரை காண வேண்டும் ஆண்டவரை காண வேண்டும் என்று சொல்லி அவர் ஆண்டவரை சந்திக்கின்றார் அப்போது ஆண்டவர் இயேசு மும்முறை அவரிடம் கேள்வி கேட்கின்றார் நம்ம அந்த பகுதியில் அதை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் ஏற்கனவே எடுத்த பாடம் அதனால் நம்ம வாசிக்கலை கொடுத்த நேரம் கொஞ்சம்தான் அதுக்குள்ளே 4 பாயிண்டையும் சொல்லி முடிக்கணும் பிரதர் வந்துடுவாங்க அதனால் வாசிக்கலை சரியா அப்போ அங்கே என்ன கேட்குறாரு மும்முறை மறுதளித்தார் பேதுரு அப்போ ஆண்டவர் இயேசுவிட்ட என்ன கேட்குறாரு முதல்ல என்ன கேட்டாரு நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படி சொன்னதும் அவர் ஆம் ஆண்டவரே அப்படி சொல்கிறாரு அப்போ அவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாரு என் ஆட்டு குட்டிகளை பேணி வளர் அப்படி சொன்னார் அப்புறம் திருப்பி கேட்டார் ரெண்டாவது தடவை நீ என்னை அன்பு செய்கிறாயா அவர் சொன்னார் ஆம் ஆண்டவரே அப்போ என்ன சொன்னார் என் ஆடுகளை மேய் அப்படி சொன்னார் திருப்பி மூணாவது தடவும் கேட்டார் நீ என்னை அன்பு செய்கிறாயா இவங்க எல்லாரையும் காட்டிலும் என்னை அன்பு செய்கிறாயா அப்படி கேட்டார் சும்மா கேட்கல இவங்க எல்லாரையும் காட்டிலும் என்னை அன்பு செய்கிறாயா உடனே அவர் என்ன சொன்னார் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே நான் உண்மை அன்பு செய்கிறேன் அப்போ என்ன சொன்னார் என் ஆடுகளை பேணி வள அப்படி சொன்னார் அப்போ இந்த ஏன் இந்த ஆட்டுக்குட்டிகளை பற்றி அவர் பேதுரிட சொன்னார் ஆடுகளுக்கு ஒரு குணம் உண்டு என்ன குணம் எங்கேயும் கொண்டு விட்டால் திரும்பி அதுக்கு வர தெரியாது அப்படிப்பட்ட ஒரு குணம் நம்மளும் அப்படி தான் அப்படி தானே எங்கேயாவது வழி தவறி போனால் திருப்பி தேடி பிடிச்சி நம்ம இந்த கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கோம் திருப்பி வந்து நம்ம நல்ல வழியில் வரணும் நம்ம வாழ்க்கையில் கரடு முரடாக போயிட்டுருக்குறோம் அப்படின்னு அதை அனுபவித்த பிறகு கொஞ்சம் பேர் இந்த வந்திருக்கோம் நம்ம காலையில்
திருப்பியும் நம்ம சரியான வழிக்கு வருவோம். அதனால தான் பேதுருட்ட என்ன சொன்னாரு, நீ வந்து ஒரு ஆயனாக இருந்து நீ என்ன செய்ய வேண்டும், என்னுடைய ஆடுகளை நீ பேணி வளர்க்க வேண்டும் என்று அவர் அந்த பொறுப்பை பேதுருவுக்கு கொடுத்தார். அப்போ பேதுருவுக்கு உள்ளத்திலே என்ன அன்பு இருந்ததென்றால், அவருக்கு அந்த முழு அந்த உள்ளத்தோடு அன்பு செய்யக்கூடிய ஆண்டவரை நாம் முழு உள்ளத்தோடு அன்பு செய்தோம் என்றால், அவரது கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் நடக்கின்றவர்களாக நாம் வாழுவோம். அப்படிப்பட்ட ஒரு அன்புதான் முழு உள்ளத்தோடு நான் ஆண்டவரை அன்பு செய்தல். இவர்களை காட்டிலும் நீ அன்பு செய்கின்றாயா என்று கேட்டார். அப்போ மற்ற எல்லாத்தை காட்டினோம், இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லாவற்றிற்கும் நான் முதலிடம் கொடுக்காமல் என் ஆண்டவரை அன்பு செய்வதற்கு நான் முதலிடம் கொடுப்பேன் என்று அத்தகைய அன்பை ஆண்டவருக்கு நாம் செலுத்த வேண்டும். அதுதான் என் முழு உள்ளத்தோடு நான் ஆண்டவரை அன்பு செய்தல். மூன்றாவது, நாம் முழு மனத்தோடு ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். அதுக்குள்ள ரெஃபரன்ஸ் என்னது, லூக்கா 10 லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38 முதல் 42 வரை உள்ள 38 முதல் 42 எழுதிக்கங்க வராதவங்க. அது இன்னொரு தடவை சொல்லுங்க அந்த ரெஃபரன்ஸ். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38 முதல் 42 வரை உள்ள 38 முதல் 42 வரை உள்ள வசனங்கள். சரி, இங்க ஒரு நிகழ்ச்சி. ஆண்டவர் இயேசு எங்கு செல்கின்றார், மார்த்தா மரியா லாசர் இவங்க வீட்டுக்கு அவர் போறாரு. அங்க போகும்போது அங்க என்ன நடக்கின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த நிகழ்ச்சி, அடிக்கடி வாசித்த பகுதி, நாம் அதை பற்றி விளக்கங்கள் கேட்டிருக்கின்றோம். இங்கே மார்த்தா அவளுடைய அவள் எவ்வாறு எத்தகைய பண்புள்ளவள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவளுக்கு மிகுந்த நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கின்றது. அவள் முதல் முதலில் ஆண்டவரை வீட்டிற்குள் வரவேற்கின்றாள். இது முதல் தடவையாக வரவேற்கின்றாள். ஆண்டவரை கண்டு கொள்கின்றாள். ஆண்டவரை கவனிக்க வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும், அவரது தேவைகளை எல்லாம் அவள் சந்திக்க வேண்டும் என்று அவள் வேகமாக என்ன செய்கின்றாள், ஆண்டவருக்குரிய தேவைகளை நிறைவேற்றுவதில் அவள் குறியாக இருக்கின்றாள். அவ்வாறு இருக்கும்போது அந்த பரபரப்பான சூழ்நிலையிலே ஆண்டவரிடம் வந்து அவள் என்ன சொல்கின்றாள், ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றா, வந்து கேள்வி கேட்குறா. நான் தனியாக இப்படி வேலை பண்ணிகிட்டு இருக்கேனே, என் சகோதரி இப்படி உங்கள் பாதத்தில் வந்து அப்படி உட்காந்துக்கிட்டாலே எனக்கு உதவி செய்ய நீங்கள் சொல்லக்கூடாதா அப்படின்னு. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், மார்த்தா நீ பலவற்றை பற்றி கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே, மரியா நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது அப்படி சொல்லுதாரு ஆண்டவர். அப்போ மார்த்தாவுக்கு இவ்வளவு நல்ல குணங்கள், அந்த கவனிக்கணும், ஆண்டவரை வரவேற்கணும், அது மாதிரி லாசர் இறந்த போது கூட ஆம் என் சகோதரன் உயிர்ப்பான் நிலைவாழ்வு வச்சிருந்தா, அது மாதிரி அவ தூரத்தில் ஆண்டவர் வரும்போதே எந்திரிச்சு ஓடி போய் ஆண்டவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் அப்படி சொல்கிறா. அப்புறம் நீ விசுவசித்தால் ஆண்டவருடைய மகிமையை காண்பாய் அப்படி சொன்னதும், ஆம் ஆண்டவரே நான் விசுவசிக்கிறேன்னு சொல்கிறா. திருப்பி ஓடி வந்து மரியாட்ட சொல்கிறா, போதகர் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸை யார் தான் சொல்கிறா, மார்த்தா தான் சொல்கிறா. இப்படி எல்லாம் சொன்னாலும் கூட இது எல்லாத்துக்கும் மேலே காலடியில் உட்காந்துருந்த மரியா தான் எப்படி அன்பு செய்தாலும் ஆண்டவரை முழு மனத்தோடு, பார்த்தீங்களா. அப்போ எல்லா காரியங்களை காட்டிலும் நாம் ஆண்டவரை அன்பு செய்கின்றோம் என்றால் அதுதான் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு என் ஆண்டவருடைய வார்த்தை தான் எனக்கு வாழ்வு என்று அதை நாம் வாசித்து தியானித்து சிந்தனையை மாற்றி அதை நம்பி அதை அறிக்கையிட்டு அது என்ன சொல்கின்றதோ அதன்படி வாழ்வது தான் உண்மையான அன்பு செலுத்துதல். அப்போதுதான் நான் ஆண்டவரை என் முழு மனத்தோடு நான் அன்பு செய்கின்றேன் என்று அதற்கு பொருளாகும். அடுத்த ரெஃபரன்ஸு, அடுத்தது நாம் ஆண்டவரை முழு ஆற்றலோடு நாம் அன்பு செய்ய வேண்டும். எவ்வாறு முழு ஆற்றலோடு அவரை நாம் அன்பு செய்வது, ரோமர் 12:1-2 ரோமர் 12:1-2 அதில் என்ன சொல்லப்பட்டுள்ளது, முழு ஆற்றலோடு. இங்கு நாம் ஆண்டவரை வழிபடும் போது நம்முடைய உடல் அதிலே ஈடுபட்டுள்ளது, நம்முடைய சக்தி நம்முடைய ஆற்றல் அதிலே இருக்கின்றது. நாம் எவ்வாறு ஆண்டவரை வழிபட வேண்டுமாம், நம்முடைய உடலை நாம் ஆண்டவருக்கு எப்படி அர்ப்பணிக்க வேண்டுமாம், தூய
உயிருள்ள சிறந்த பலியாக உங்களை ஆண்டவருக்கு படையுங்கள் என்று அவர் கூறுகின்றார். எனவே இத்தகைய ஒரு வழிபாடுதான் முழு ஆற்றலோடு நாம் ஆண்டவரை அன்பு செய்வதாகும். இங்கே நாம் நம்முடைய உள்ள நம்முடைய ஆற்றலை ஆண்டவருக்கு ஆற்றலோடு என்று கூறும்போது நம்முடைய சிந்தனையை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். நீங்கள் உள்ளம் அத வாசிங்க அந்த 1வது வசனத்தை. சகோதர சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த, கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக, தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு, இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. அப்போ நம்முடைய உள்ளமானது புதுப்பிக்கப்பட வேண்டும். நம்ம ஆண்டவருடைய இரக்கத்தை முன்னிட்டு நாம் இந்த உலகத்திலே இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருப்பது ஆண்டவருடைய இரக்கம். மர்சி அப்படின்னா என்னது? மர்சி அப்படின்னா என்னது? அன்னைக்கு சகோதரர் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. திரும்பவும் இது நிறைய நாள் நம்ம படிச்சிருக்கோம், ரொம்ப வருஷங்களா இதை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்படிதானே? ஒன் வேர்டு க்வெஸ்சன், வாட் இஸ் மர்சி, வாட் இஸ் கிரேஸ், இப்படி அடிக்கடி கேட்பாங்க, நம்ம முழிப்போம். அப்படிதானே? என்றைக்கும் அந்த சொல்லிக் கொடுத்தாலும் அது மறந்துப்போம். நம்ம எப்படிப்பட்டவங்க? நம்மெல்லாம் நம்மெல்லாம் எப்படிப்பட்டவங்க? தகுதியற்றவங்க. அப்படி தானே? ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால நம்ம எல்லாத்துக்கும் முதல்லருந்தே ஒரு தண்டனை முன்குறிக்கப்பட்டது. அது என்னது? நரக தண்டனை. ஏனென்றால் நம்முடைய மூதாதையர் செய்த பாவம் நம்மை தொடர்ந்து வந்தது. அதனால் அந்த பாவ நாட்டம், பாவ சிந்தனை எல்லாம் இருந்தது. அப்படி நாம் வாழ்ந்த போதும் கூட தந்தையாகிய கடவுள் நம்மை மிகவும் அன்பு செய்தார், நிபந்தனையற்ற அன்பு செய்தார். அந்த வழி தவறி போன ஆடுகளை போல நம்ம இருந்தோம், ஆனாலும் கூட நம்மை விட்டுவிடவில்லை. அதனால்தான் ஆண்டவர் இயேசு பேதுருட்ட ஆடுகளை பற்றி தான் அவர் சொல்கிறாரு, நீ பேணி வளர்க்கணும், நீ அவங்கள மேய்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஏன்னா இந்த ஆடுகளை பற்றி அவருக்கு தெரியும். அப்போ நாம் அவ்வாறு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட தந்தையாகிய கடவுள் நம் மீது கொண்ட அந்த இரக்கத்தினால் தகுதியற்ற நம்முடைய நிலையை அவர் பாராமல் நம்மை தொடர்ந்து அன்பு செய்தார். எனவே தான் தன் ஒரே மகனையும் நமக்காக இந்த உலகத்திலே அவர் அனுப்பி நமக்காக அவரை பலியாக்கினார். எனவே இத்தகைய உயர்ந்த இரக்கத்தை முன்னிட்டு ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கின்றார், இதை நாம் நினைந்தவர்களாக நம்முடைய சிந்தனையை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை அன்பு செய்வதில் உள்ள இந்த 4 கூறுகள் நாம் பார்த்தோம். இதயத்தோடு அன்பு செய்ய வேண்டும். நம்ம வந்து இதயத்தோடு அன்பு செய்யவில்லை என்றால் மற்ற எல்லாம் இருக்குது, உள்ளம் மனம் ஆற்றல்லாம் இருக்குது, ஆனாலும் நாம் ஆண்டவரிடமிருந்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அது மாதிரி இதயம் இருக்குது, இதயத்தோடு அன்பு செய்கிறோன்னு சொல்கிறோம், ஆனால் மற்ற கூறுகளான நம்முடைய உள்ளத்தோடும் நம்முடைய மனத்தோடும் ஆற்றலோடும் நாம் அன்பு செய்யவில்லை என்றால் இன்னும் நாம் ஆண்டவருடைய முழு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுபோல் இதயத்தோடும் உள்ளத்தோடும் அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மனத்தோடும் ஆற்றலோடும் அன்பு செய்யாமல் இருந்தோம் என்றால் அப்போதும் நம்முடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக இருக்க முடியாது. நான் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நான் முழு ஆற்றலோடு அன்பு செய்யவில்லை என்றால் அப்போதும் நம்முடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக இருக்காது. நமக்கு கேள்விகள் இருக்கலாம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வாறு தோல்வி ஏற்படுகின்றது, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வாறு பிரச்சனை இருக்கின்றது, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வாறு நோய் இருக்கின்றது, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வாறு அமைதி இல்லை என்று. அதற்கான பதில் நாம் 4 கூறுகள் உள்ள இந்த வழிபாட்டை, இந்த ஆண்டவரை அன்பு செய்யக்கூடிய இந்த முறையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இந்த நாளிலே அதை குறித்த விழிப்புணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பேன், எல்லாவற்றுக்கும் மேலாக என் ஆண்டவரை நான் அன்பு செய்வேன் என்ற ஒரு ஒப்பு கொடுக்கும் கமிட்மெண்ட் என்று சொல்வார்கள், அர்ப்பணிக்கும் அத்தகைய மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையிலே எப்போதும் நாம் இறைவார்த்தையை கேட்கலாம், இறைவார்த்தையை வாசிக்கலாம்,
ஆனால் அந்த இறை வார்த்தைக்கு அந்த இறை வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதற்கு நமக்கு ஓர் அர்ப்பண உணர்வு நமக்கு வேண்டும். இந்த வார்த்தையின்படி நான் என்னுடைய சிந்தனையை நான் புதுப்பித்துக் கொள்வேன், என்னுடைய வாழ்க்கையை நான் புதுப்பித்துக் கொள்வேன் என்று நாம் ஆ